வேலை பார்க்கறவங்களுடைய கனிவான கவனத்துக்கு. வேலைப்பழு அதிகம்னோ அல்லது வேலை பார்க்கற இடத்துல மன உளைச்சல்னோ தயவு செஞ்சு எங்கேயும் யார்கிட்டையும் புலம்பாதீங்க. நீங்க இப்படி சலிச்சுக்கிட்டே செய்யும் இந்த வேலைதான் உங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்தையும், உற்றார் உறவினர் மத்தியில ஒரு மரியாதையையும், உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தையும் கொடுக்குது. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க தலை நிமிர்ந்து வாழ தேவையான சம்பளத்தையும் கொடுக்குது. வேலையில்லாதவங்க நிரம்பிய தேசம் இது. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் உங்களுடைய வேலை சார்ந்த மன உளைச்சலை விட வேலை இல்லாதவங்களுடைய மனப்போராட்டம், வலி, வேதனை, ரணம், அவமானம், துயரம், துக்கம் மிக மிக பெரிது. கடலளவு கண்ணீரை சுமந்தபடி தனக்கென ஒரு நிரந்தர வருமானம் தரும் வேலையை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய மனநிலைய அதோட வீரியத்தை வெறும் வெற்று வார்த்தைகளால சொல்லி முடியாது. இங்க எல்லாருக்கும் பிடிச்ச வேலை கிடைக்கிறதில்ல. பெரும்பாலும் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இயல்பாக உருவாகும் சலிப்பும் சோர்வும் தான் நீங்க சொல்லும் அந்த ஒர்க் ப்ரெஷர், ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரெஸ். உண்மையிலேயே வேலைங்கிறது ஒரு இன்ப சுமை. இந்த வேலை இல்லாட்டி நீங்க ஒரு செல்லா காசு. வேலைக்கு செல்ல எல்லா தகுதிகள் இருந்தும் ஏதேதோ காரணங்களால வேலைக்கு செல்லும் வாய்ப்பே அமையாம முழு நேரமும் குடும்பத்தை கவனிக்கும் பெண்களுக்கு கடைசி வரைக்கும் வெளியே போய் வேலை பார்க்கறது ஒரு கனவாவே கரைஞ்சு மறைஞ்சிருது. இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க வேலைக்கு போறது எத்தனை வரம்னு உங்களுக்கே புரியும். தான் இது நாள் வரை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை பறிபோனவர்களுக்கும் ஏதோ காரணத்துக்காக வேலையை விட்டு விலகியவங்களுக்கும் வேலையின் அருமை என்னவென்று உணர்வு பூர்வமா தெரியும். அதனால எந்த காரணத்துக்காகவும் உங்க உத்தியோகத்தை சபிக்காதீங்க. வேலைங்கிறது சாபம் அல்ல, நீங்க உழைப்பதுக்கு கிடைச்ச வாய்ப்பு, வசதி, வரம். அதனால நம்ம வேலையை ஏனோ தானோன்னு செய்யாம நம்மளால எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பா செய்வோம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்வோம்.